வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. XUV700 மஹேந்திர தரப்புலேருந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் இந்த வண்டியோட டிசைன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் ஃபீச்சர்ஸை தாண்டி நம்ம எல்லார் மனசுலையும் எழுற கேள்வி, இந்த வண்டியோட சேஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட பில் குவாலிட்டியை பற்றி க்வெஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் குளோபல் என்கேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மஹேந்திரா தரப்புலேருந்து அவங்க எல்லா விதமான கிராஷ் டெஸ்டிங்கும் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்டல் கிராஷ், சைடு இம்பேக்ட் மற்றும் ரியர் எண்ட் கொலிஷன், இந்த மாதிரி எல்லா கிராஷ் டெஸ்ட்டையும் அவங்க இன்டர்னலாக பண்ணி பார்த்துட்டு அந்த எனர்ஜி அவங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிருக்கறதா சொல்லிருந்தாங்க. இதற்கிடையில XUV700ஓட டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள்ஸும் டீலர்ஷிப் பென்ஸ்க்கு வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள் ரீசெண்டா ஒரு பயங்கர விபத்துக்கு உள்ளாயிருக்கு. இந்த விபத்து ஹரியானா மாநிலம் ரோத்தக் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. டெஸ்ட் டிரைவுக்காக XUV700 சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும், அந்த வழியா அதிவேகமா வந்த ஆம்புலன்ஸ் ஒரு டூ வீலர் மேல மோதி நிலை தடுமாறி XUV700 மேலையும் மோதினதாக சொல்லப்படுறாங்க. இதுல XUV700 பின்பகுதி ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா பேசஞ்சர் சீட் உள்ள போகிற அளவுக்கு பெரிய டேமேஜ் எதுவும் ஆகல. ஆனா இந்த வண்டி மேல மோதின ஆம்புலன்ஸோட நிலைமை நீங்களே பாருங்க, கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. XUV700 லான்ச் பண்ணப்ப இன்னும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் XUV700 டெயில் கேட். இது பிளாஸ்டிக்ல செய்யப்பட்டதா சொல்லப்பட்டது. மஹேந்திரா தரப்புல இருந்து இது சாதாரண பிளாஸ்டிக் இல்ல, கிளாஸ் ஃபைபர் பிளாஸ்டிக்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டீலுக்கும் இந்த கிளாஸ் ஃபைபருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. ஸ்டீலை விட பல மடங்கு ஸ்ட்ரென்த் கொண்டது இந்த பிளாஸ்டிக். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு பிறகும் இந்த டெயில் கேட் நல்ல ஷேப்ல இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. அண்ட் பின்னாடி வந்து மோதிர விபத்துகள்ல மிகப்பெரிய அபாயம் என்னன்னா, இது ஃபியூல் டேங்க் உள்ள மோதிர வாய்ப்பு இருக்கு. இதனால மொத்த வெஹிக்கிளே தீப்பற்றக்கூடிய அபாயம் இருக்கு. இது தடுக்கிற வகையிலும் ரியர் அண்ட் கொலிஷன் ஏற்படும் போது எனர்ஜி ஃப்ளோ ஃபியூல் டேங்க் போய் பாதிக்காத அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கிறதா மஹேந்திரா தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து XUV700 பில் குவாலிட்டியை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு பிறகும் மஹேந்திரா XUV700 ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்தியன் கார் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ல ஃபாரின் கம்பெனிஸோட ஒரு ஸ்டெப் மேல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பதில் நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான். கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.